வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். லட்சாதிபதி ஆகிறது எப்படி அப்படின்னு சில டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ் இருக்குது. நிறைய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் கூட நான் பழகியிருக்கேன். நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, நிறைய கார்ப்பரேட்ஸ் கான்ஃபரன்ஸஸ்லாம் மீட் பண்ணும்போது, எனக்கு ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு செலிப்ரேட், ஒரு பிஸ்னஸ் டைக்கூன், ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் மீட் பண்ணும்போது, ஒரு 100+ crore ஒரு மில்லியனர்ஸை பார்க்கும்போது, புக்லேயோ மீடியாவிலையோ அல்லது ஒரு வீடியோவிலையோ இன்டர்வியூஸில் அவங்க சொல்கிற விஷயங்கள் இருக்கும். பட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் ஈகோ பார்க்குறதே இல்லை. எனக்கு மேலே இருக்க யார்டையும் நான் ஈகோ பார்க்க மாட்டேன். நேராக போயிட்டு, சார் இதில் சொல்லாத ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு வாயை பிடுங்குற விஷயங்கள் நான் பண்ணுவேன். எந்த ஒரு பிஸ்னஸ் டைக்கூன்ட்டையும் நான் இதை தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தெரிஞ்சாலும் நானே போய் என்னை அறிமுகப்படுத்திட்டு, சார் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க, நான் இதில் என்ன கற்றுக்க வேண்டியிருக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்றத கேட்பேன். எல்லோரும் இன்ட்ராக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் 10 பேர்ட்ட கேட்டனா கண்டிப்பாக 2 அல்லது 3 பேர் சொல்லுவாங்க. பட் அதில் நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்குறோம். நான் இது வரைக்கும் என்னுடைய ஜேர்னியில், இந்த கார்ப்பரேட் ஜேர்னியில், நான் நிறைய மில்லியனர்ஸ்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா, மினிமம் 5 அல்லது 6 பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே இருந்திருக்கு. இந்த கேரக்டர் இருந்தவங்க எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேரக்டரு எல்லாரும் சொல்கிறது, என்னை கூட ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு வார்த்தை. இந்த 6 வார்த்தையை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். எதுவுமே சும்மா கதையாக கேட்காதீங்க. எதுவுமே கதை கிடையாது, எல்லாமே ப்ராக்டிக்கல். ஒன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வார்த்தை, நான் நிறைய மில்லியனர்ஸ்ட்டை கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஃபோக்கஸ். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. சார் என்ன வேணுமோ அதை தெளிவாக இருப்பாங்க. நான் மில்லியனர் மைண்ட் செட் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லித்தர்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக எழுதுங்க. உங்களோட எண்ணம், சொல், செயல் மூணுமே உங்களுக்கு அந்த கிளாரிட்டியாக இருக்கணும். என்ன வேணுன்றதோ அதை விட்டு விலகக்கூடாது. அவங்க எல்லா மில்லியனர்ஸுமே ஃபோக்கஸ். உங்களுடைய கனவுகள் எவ்வளோ பெருசாக வேணால் இருக்கலாம், கண்டிப்பாக அதை அடையும். கனவுன்றது கனவே கிடையாது, இலக்கு. அது கனவை இலக்காக மாற்றணும், ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டெட்லைன்ற கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை கூட யூஸ் பண்ணாதீங்க. டெட்டுன்றதே ஒரு நெகட்டிவ். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தெர் இஸ் நோ வேர்ட் கால் டெட்லைன். டெட்லைன், ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. டேட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு இவ்வளோ நாளில் ஒரு சொந்த வீடு வாங்க போகிறேன். அப்போ அதுக்கு என்ன ஃபோக்கஸாக இருங்க, அது மட்டும்தான் நமக்கு முக்கியம். 1 கோடி ரூபா வீடுனா இனிஷியலாக 20 லட்சம் 30 லட்சம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும். அந்த 30 லட்சம் எப்படி வரும், 30 லட்சம் 30 லட்சம் 30 லட்சம், இதை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கணும் நம்ம. ரைட், கிளாரிட்டி. ரைட். ரெண்டாவது விஷயம், கரேஜ். கரேஜ் ஒரு தைரியம். ஒரு உத்தியோகம் புருஷ லட்சணம், அது ரொம்ப 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 அது கிடையவே கிடையாது. உத்தியோகமுக்கே கிடையாது. தைரியம் தைரியம் தைரியம். அது வந்து ஒரு உத்தியோகன்றது ஒரு ஜாபோ ஒரு பிஸ்னஸோ ஒரு அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும், ஆம்பளை மாதிரி இருக்கணும். ஆம்பளைன்னு எப்படி இருக்கணும், இப்போ உங்களோட ஹீரோஸ்லாம் பாருங்களேன், ஒரு அலெக்சாண்டர், ஒரு நெப்போலியன், ஒரு ஒரு ஒவ்வொரு வீரபாண்டிய கட்டபொம்மன், அவங்களெல்லாம் பார்க்கும்போது, யோசிக்கும் போது நமக்கு என்ன தோணுது. சிவாஜியில் வீர சிவாஜி, அந்த பேரே ஒரு அந்த அதுதான் தைரியம். தைரியம் தான் எல்லாத்தையும் தரும். தைரியம் தான் புருஷ லட்சணம். தைரியம் தான் ஆண்மை. சரியா, ஒரு ஆம்பளை பயப்படவே கூடாது, பொம்பளை பயப்படலாமான்னு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிடாதீங்க. எல்லாரும் சொல்கிறோம், மனிதர்கள் யாரும் பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக இருங்க. ரெண்டாவது, எதுக்கும் பயப்படாதீங்க, அதை மாற்றி சொல்கிறேன். முதல்ல ஃபோக்கஸாக இருங்க. ரெண்டாவது, தைரியமாக இருங்க. எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு சூழ்நிலைகளும், எந்த ஒரு தருணமும் நம்மளை அச்சுறுத்திடவே முடியாது. நம்ம அச்சுறுத்தப்பட வேண்டியவங்களே கிடையாது. நம்மளாம் சூப்பர் பவர். நம்மளை ஏமா அச்சுறுத்துறது யாரும் கிடையாது. எந்த ஒரு காரணமும் கிடையாது. நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் சூப்பர் ஸ்டார், நம்ம தான் ரோல் மாடல் எல்லாருக்கும். புரியுதா? மூணாவது, நாலேஜ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். செல்வாக்கு, அழகு, பணம், பர்சனல் எல்லாமே ஒரு ஆள் போய்டும். நம்மளை விட்டு போகாத ஒரே விஷயம் நம்மளோட நாலேஜ் தான். நாலேஜ்னால் என்னென்ன தெரியாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நாலேஜ் ஒரு மேட்ரே கிடையாது. என்ன தெரியும் மேட்ரு? அப்ளைங் நாலேஜ். என்ன கற்றுக்கிட்டோம்? என்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் அதிக கடன்காரர்கள் தான் நிறைய புக்கு படிச்சிருக்காங்க. அவங்க கடன் அதிகமாகும் போது மோட்டிவேஷனில் போய் விழுந்துருவாங்க. வீடியோஸு அது இதுன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு புக்கு போதும் கோடீஸ்வரனாக, அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச், மனம் தரும் பணம் புத்தகத்தை நீங்கள் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே ஜெயிச்சிருக்கலாம். அந்த புக்கை படித்தவங்க எல்லாரும் கூடி சொன்னால் ஆகிட்டாங்களா? ஆகலை. ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நாலேஜ் இருக்குது. நாலேஜ் வச்சு என்ன பண்ணுறது? நாலேஜை வச்சு வேலை வாங்கிடுறோம். வேலை செஞ்சால் தானே காசு வரும். அது மாதிரி தான் அப்ளைங் நாலேஜ் இஸ் த கீ. அப்போ அப்ளைங் நாலேஜ். ரைட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பண்ணுறது மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லுவேன், பணக்காரங்க வந்து தோற்று போகாமல் இருக்க விளையாடுறதில்ல, ஜெயிக்க விளையாடுறாங்க. நம்ம எங்கே தோற்றுறோமோன்னு விளையாடுறோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விளையாட்டுன்னு வந்தால் ஜெயிக்க வந்திருக்கோம். ரன்னிங் ரேஸ் ஓடுறோம், ஆறுதல் பரிசு சோப்பிட்ட வாங்குறதா ஓடிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் இல்லையா? அப்போ அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு எப்படி ஓடணும், அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கணும், அது மாதிரி 100% நம்மளை எஃபோர்ட் போடணும். முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபோக்கஸாக இருக்கணும். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறது தான், ஸ்டே ஃபோக்கஸ், ஸ்டே ஃபுலிஷ். ஃபோக்கஸாக இருங்க, முட்டாள்தனமாக நம்புங்க. நம்மளோட இலக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம். சரியா? ரெண்டாவது விஷயம், தைரியம். தைரியம் தான்
அதுக்கு தான் சொல்கிறேன் சிங்கம் நீங்கள் அப்படிங்கிற அந்த சிங்கன்ற வார்த்தையை பாருங்களேன். அப்படியே அதை பார்க்கும்போதே ஒரு பவர் வரும் நமக்கு. நம்ம எல்லாமே சிங்கம் தான், நீங்கள் எல்லாமே சிங்கம் தான். மூணாவது நாலேஜ். நாலேஜ் வந்து வெறும் ஏட்டு சுரக்காய் அல்ல, ப்ராக்டிக்கல் நாலேஜ். எதுவுமே தெரியாமல் படிச்சுட்டு வந்துடுறீங்க, வந்து பார்த்தா ஒரு எம்பிஏ பையன் ஒரு லீவ் லெட்டர் எழுத தெரில, ஒரு கஷ்டமாக இருக்குது. அந்த கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்டால 70-80% இருக்குது. ஒரு டெல்மி அபவுட் யோர்ஸ், ஒரு இன்ட்ரோ கொடுக்க தெரிய மாட்டேங்குது. எம்பிஏ வந்து ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்லேருந்து வந்திருக்க பையனுக்கு அவனை பற்றி சொல்லுனா 5 நிமிஷம் சொல்ல தெரில. இந்த மாதிரி நாலேஜ் இந்த காம்படிட்டிவ் வெளில எப்படி ஜெயிக்க வைக்கும்? சரியா, ஜெயிக்கணும் நம்பர் ஒன்னாக மாறணும்னா என்னென்ன தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். சரியா, மூணு விஷயத்தை நான் திருப்பி சொல்கிறேன். ஒன்று ஃபோக்கஸ், இன்னும் ஃபோக்கஸாக இருங்க. ரெண்டாவது தைரியம், மூணாவது நாலேஜ், அப்ளைங் நாலேஜ். இதுதான், இந்த மூணையும் முதல்ல எடுத்துங்க. சரி, இதுதான் பேசிக், ரைட்?